தப்பான ஆட்சிக்கு முடி போட்டு அதனாலதான் சோகமா இருக்கீங்க ஐயா பொன்னார் ஐயா 48,000 கோடிக்கு நலத்திட்டங்களை கொண்டாந்தார். இந்த மார்த்தாண்ட பாலம், பார்வதிபுர பாலம், நரிக்குளம் பாலம், அப்புறம் இஎஸ்ஏ மெடிக்கல், மெடிக்கல் காலேஜ், அப்புறம் கேஸ் இணைப்பு, அப்புறம் நால்வழிச்சாலை, ரயில் பாதை ரெண்டும் கொண்டு வந்தாரு. இந்த காங்கிரஸ்காரன் முடக்கிட்டான். இந்த காங்கிரஸ்காரன் என்ன பண்ணா, அப்ப உள்ள காங்கிரஸ் இல்ல, இப்ப உள்ள காங்கிரஸ் சொல்றேன். முதல்ல தோத்தாலும் அடிப்பாச்சு அடிச்சுக்கிடுவாங்க, ஜெயிச்சாலும் அடிச்சுக்கிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு வேலை. பாதி பாதி பேரே அப்படி அப்படியே நிக்குது பழங்கள்லாம். இப்படி மறுபடியும் எட்ட ரயில் பாதை, நால்வழி செயல, இதெல்லாம் தொடரணும்னா ஐயா பொன்னாரையாவுக்கு தாமரையில நீங்க ஓட்டு போடணும். தாமரையில ஓட்டு போட்டு இனிமே தாமரை தான், தாமரை மணந்தா தான் நம்ம நல்லா இருக்கும். நம்ம சொல்ற ஊட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, தாமரையில சட்டசபையில நம்ம எம்ஆர் காந்தி ஐயா நிக்கிறாங்க, அதே முகத்தில் பொன்னான பார்க்க போட்டுருங்க. அந்த சட்டசபையில வாஷிங் மிஷின், 6 சிலிண்டரு, கேபிள் டிவி. ஏன்னா கேபிள் டிவி இல்லைன்னு சொன்னாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேபிள் வச்சிருக்காங்க, டிவி வச்சிருக்காங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. அந்த இதுனா அவங்க லாபம் எங்க இருக்கோ அங்கதான் அதுலயும் சொல்லுவாங்க. அப்புறம் 8வது 9வது படிக்கிறவங்களுக்கு டேப்பு, அப்புறம் வருஷம் பூரா 2GB. அது வேணாம், குடும்ப தலைமைக்கு 1500 ரூபா. நம்ம எல்லாம் எதுவும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். கொண்டாட்டிட்டேன், மாசம் 1500 ரூபா கொடுத்துறாங்கல்ல, இனிமே அவங்க தான் அதிகாரம், நம்மளுக்கு வேலையே இல்லை. இப்படி அப்புறம் முதியோர்களுக்கு ரூபாய் 2000, அப்புறம் பெண்களுக்கு 18 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் லைசன்ஸ் ஃப்ரீ. எங்க அதிவாயுங்களுக்கு எல்லாம் போக முடியுது, நீங்களே லைசன்ஸ் வாங்கி போயிட்டு வரலாம். இப்படி எல்லா மாவட்ட தலைமையிடங்களையும் நவீன வசதியுடன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதனால எப்பவுமே ஒன்னு சொன்னா அம்மா ஆட்சியில இதுகெல்லாம் நடக்கும். அம்மா ஆட்சி கண்டிப்பா அது சொன்னா நடக்கும். அதுக்கு நமக்கு பக்கத்துல நம்ம ஐயா மோடி இருக்காரு, கண்டிப்பா இதெல்லாம் செய்வாரு செய்வாரு செய்வாரு. தாமரை மணந்து வீரும். அதாவது என்ன பண்ணுவேன், சில பேரு பக்கத்து வீட்டுக்காரன நல்லா இருந்தா நல்லா விட மாட்டான், ஏதாவது சண்டையை மூட்டி அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி சண்டையை மூட்டி இப்படிட்டு அவன் பாட்டுல போயிடுவான். அந்த மாதிரிதான் சில கட்சிகள். நான் யாரு எந்த தலைவரும் நான் திட்ட மாட்டேன், பேச மாட்டேன். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா சரி. பெரியவர்களே தாய்மாரே, மறுபடியும் நமது தாமரை வந்தா தான் இங்க நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். அவர் இங்கே ரெண்டு ஓட்டுமே தாமரைக்கு தான், உங்க ஓட்டே சித்தாம சிதறாம அப்படி போட்டுருங்க போட்டுங்க போட்டுக்கிட்டு படிப்படியே. வணக்கம் 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 வணக்கம்.